கிளாஸில் வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டர் அடிஷன். அடிஷனில் இஜட் ஒன் இஜட் டூ அப்படின்னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். இஃப் யூ ஆட் தோஸ் டூ அகெயின் யூ ஆர் கெட்டிங் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுதான் வந்து நமக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் டூ நம்பர்ஸ், டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஜட் ஒன் இஜட் டூ, அந்த ரெண்டுமே ஆட் பண்ணினா அகெயின் யூ ஆர் கெட்டிங் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவே மல்டிப்ளேஷன்லேயும் அதே தான், யூ ஆர் டேக்கிங் இஜட் ஒன் இஜட் டூ அண்டு மல்டிப்ளை அகெயின் யூ ஆர் கெட்டிங் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுவும் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளேஷன், இது வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்கள் டென்த்தில் கூட படிச்சிருப்பீங்க, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. காமிடேட்டிவ் அப்படின்னாவே ரெண்டு தான், ரெண்டு செட்டு அல்லது ரெண்டு நம்பர்ஸ் இந்த மாதிரி வரக்கூடியது. அசோசியேட்டிவ் அப்படின்னா மூணு, கண்டிப்பாக வந்து த்ரீ நம்பர்ஸ் இருக்கணும். காமிடேட்டிவ்னா டூ, அசோசியேட்டிவ்னா த்ரீ நம்பர்ஸ் இருக்கும். இப்போ காமிடேட்டிவில் என்ன சொல்கிறாங்கன்னா இஜட் ஒன்னையும் இஜட் டூவையும் ஆட் பண்ணுற. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இஜட் டூவும் இஜட் ஒன்னும் ஆட் பண்ணுறோம். திஸ் இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி இஜட் ஒன் ப்ளஸ் இஜட் டூ ஈக்குவல் டு இஜட் டூ ப்ளஸ் இஜட் ஒன் இந்த மாதிரி வரப்போ அதை காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். பட் சப்ராக்ஷனுக்கு வந்து வராது. காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ ஃபார் சப்ராக்ஷன். அதே மாதிரி மல்டிப்ளேஷன்லேயும் கரெக்டாக வரும். இஜட் ஒன் இன்டு இஜட் டூ ஈக்குவல் டு இஜட் டூ இன்டு இஜட் ஒன். ஸோ காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் குட் ஃபார் அடிஷன் அண்டு மல்டிப்ளேஷன் பட் நாட் ஃபார் சப்ராக்ஷன். தென் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி மூணு எடுத்துக்கிறோம். அப்போ எதை எதை ஆட் பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் ஆட் பண்ணுறேன், தென் ப்ளஸ் தேர்ட் ஒன் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த இஜட் ஒன்னை வெளியில் எழுதிட்டு இந்த இடத்துல இஜட் டூ ப்ளஸ் இஜட் த்ரீ. இதெல்லாமே ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணுன்ட்டு இல்லை. ப்ராக்கெட் மட்டும் மாறும். இது வந்து ஃபஸ்ட்டு டூ ப்ராக்கெட், தென் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் அடுத்த ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போடுறேன். இஜட் ஒன்னை விட்டுட்டு இஜட் டூக்கும் இஜட் த்ரீக்கும் ப்ராக்கெட் போட்டு வரக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக ரெண்டு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இதே மாதிரி தான் மல்டிப்ளேஷன்லேயும். ஸோ இஜட் ஒன் இஜட் டூ இந்த ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு இருக்குது, அடுத்ததில் வந்து அடுத்த ரெண்டுக்கு இருக்குது, ஆன்சர் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கும்னு சொல்கிறேன். அடுத்தது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. நமக்கு ஏற்கனவே சாதாரணமாக ஒரு நம்பரில் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா சப்போஸ் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ இந்த ஜீரோவை ஆட் பண்ணுறப்போ ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஜீரோ நம்ம என்னென்னு சொல்லுவோம், அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இதெல்லாம் ஏற்கனவே லோயர் கிளாஸில் பார்த்தது தான். நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வர்றப்போ ஜீரோ ப்ளஸ் ஐ ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாவே நம்ம ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட் ரெண்டும் சேர்த்து தான் எழுதுவோம். ஸோ தட் இங்கே இஜட் ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு இஜட்னு வர்றப்போ பார்த்தியா காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாற்றிட்டாங்க, வெறும் ஜீரோன்னு விட்டுறக்கூடாது. ஸோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஐ ஈஸ் நோன் அஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. தென் ஃபார் மல்டிப்ளேஷன் சேம், நமக்கு சேம் இல்லை, அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து ஜீரோ, மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து ஒன்று. இப்போ சாதாரணமாக நம்பரில் மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டினா ஃபோர் இன்ட்டு ஒன் பை ஃபோர், இது கேன்சல் பண்ணால் என்னது இருக்கு ஒன்றுன்னு கிடைக்கும். ஸோ ஒன் இஸ் நோன் ஆஸ் மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டி. அதாவது ஐடென்டிட்டி அப்படின்னா ஒரு நம்பரோட ஏதோ ஒன்று ஆட் பண்ணுற ஆடோ அல்லது மல்டிப்ளையோ பண்ணுறப்போ திரும்ப அதே நம்பரே நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை வந்து நம்ம ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்போ இஜட் இன்ட்டு ஒன் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு இஜட் ஈக்குவல் டு, நான் கூட இங்கே எழுதுனது தப்பு, நான் இன்வர்ஸ் போயிட்டு அடுத்தது. இது வந்து ஆக்சுவலாக ஃபோர் இன்ட்டு ஒன்
இங்கே ஈக்குவல் டு 4. இது நான் எழுதுனது வந்து நெக்ஸ்ட்டுக்கு வர வேண்டியது நான் இங்கே எழுதிட்டேன். ஆக்சுவலாக இதுக்கு வர வேண்டியது 4 × 1/4 = 1/4 × 4 = 1. இது வந்து இன்வர்ஸு. ஐடென்டிட்டின்னு பார்த்தோன்னா 4 × 1 = 1 × 4 = 4. ஸோ 1 அப்படிங்கிறது மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ z1 = 1z = z. ஸோ 1 ஜஸ்ட்டு எழுதக்கூடாது. 1 எப்படி எழுதணும்? ஒரு ரியல் பார்ட் தென் ப்ளஸ் i × இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ இதில் மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டி 1 + i0, இதில் அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0 + i0, தென் அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறப்போ ப்ளஸ்னால் மைனஸ் வரும், மைனஸ்னால் ப்ளஸ் வரும். அப்போ ரெண்டு கேன்சல் ஆகி திரும்ப என்ன கிடைக்கும்? 0 முடிக்கும். ஸோ மைனஸ் இஜெட் இஸ் கால்ட் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் இஜெட். அதே மாதிரி மல்டிப்ளேட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது இங்கே சொன்ன மாதிரி இஜெட் அப்படின்னா அதனுடைய மல்டிப்ளேட்டிவ் இன்வர்ஸ் வந்து இப்படி மேலே போடுறோம். இஜெட் இன்வர்ஸ் இது ஆக்சுவலாக எப்படி எழுதணும்னா z × 1/z. இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஆக்சுவலாக இன்வர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஐடென்டிட்டி கிடைக்கணும். இங்கே நம்ம வந்து இந்த ஐடென்டிட்டி கிடைக்கிறப்ப தான் இந்த பார்ட்டை நம்ம இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஐடென்டிட்டி இல்லாமல் வேறு நம்பர் கிடச்சதுன்னா இது இன்வர்ஸ் அல்ல. அதனால் ஐடென்டிட்டிங்கிறப்போ இது கேன்சல் பண்ணி பழையபடி 1 நமக்கு கிடைக்கணும். ஸோ இஜெட் இஸ் த ஐட சாரி இஜெட் இன்வர்ஸ் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் இஜெட். தென் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ்னாவே என்னது? 1 உள்ளே கொண்டு போகிறோம். z1 z2 தென் இங்கே z1 z3. ஸோ z1 z2 + z1 z3 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அதே மாதிரி இதுவும் அப்படி தான். இந்த பக்கம் அதாவது இது ஃபஸ்ட்டு 2, இந்த ரெண்டுக்கும் ப்ராக்கெட் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இதே இப்படி உள்ளே கொண்டு போகிறோம். இப்படி உள்ளே கொண்டு போகிறப்போ ரெண்டுமே சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதையும் நம்ம எழுதுகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓவர். அடுத்ததில் வந்து நம்ம சம் செய்கிறோம். தேங்க்யூ.